நல்ல தமிழ் எப்படிங்க இருக்கும் சத்தியமா நாங்க பேசுற மாதிரி இருக்காது இவங்க ராஜா வீட்டு இளவரசி அதாவது கவி அரசன் வீட்டு இளவரசி சோ விதவுட் விஷாலி மனோகரன்

உலகத்தில் நிறைய உண்டு மத்த பாட்டு இது உள்ளங்களை அல்லவரும் மொத்த பாட்டு கலகத்திலும் கேட்கின்ற சத்த பாட்டு இது கண்ணதாசனும் அறியாத குத்து பாட்டு ஏ ஆத்தா ஆத்தோரவா வாரியா ஒரு தத்துவ பாட்டு நீங்க ஒரு பெரிய அரசியல்வாதி பொதுக்கூட்டத்துல நீங்க பேசுறீங்க இது நல்ல விஷயம் இதுக்கு பொதுக்கூட்டமே வேணாம் நான் தனியா இருந்தாலே பேசுவேன் பொது பொதுக்கூட்டத்துல எப்படி பேசுவேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அந்த கட்சி இந்த கட்சி எந்த கட்சி என்று தெரியாத கட்சிகள் எல்லாம் போட்டியிட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த கட்சி என் சொந்த கட்சி விசாலி மனோகரின் கட்சி இதில் உறுப்பினர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஆனால் நல்ல உள்ளங்கள் சேரலாம் என்பதற்காக மீண்டும் வருகை தருவதற்காக உங்கள் அத்தனை பேரையும் மனமார்ந்து கைகூப்பி வரவேற்று இந்த கட்சியை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வருக அன்பு தருக கட்சியை வாழ வளம் பெருக நீங்க வந்து என்ன பேசுனீங்க அப்படின்னு எனக்கு வந்து பாதி புரியல இருக்கா ஜாயின் பண்ணு நான் தான் சொன்னேன் உறுப்பினர்களே இல்லாம எந்த கட்சி சும்மா ஒரு கனவு கண்டிப்பா நாம காண்றதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா என்ன பேர் இருப்பீங்க அதான் சொல்ல கடைசியா பைனலா முடிக்கணும் அதுல மறந்துட்டேன் அன்பு கட்சியை தவிர எனக்கு வேற கட்சியே தெரியாது அதுல கொள்கை பருப்பு செயலாளராக என்ன வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்களா பாரு உட்கார்ந்த அஞ்சு நிமிஷத்துல ஒட்டிக்குச்சு கண்டிப்பாக உங்கள் இருவருக்கும் தகுந்த ஒரு இடத்தை வழங்குவேன் என்று வாக்குறுதியாக தெரிவித்து நல்லா கவனிக்கணும் வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றவே மாட்டோம் இப்போ உங்க முன்னாடி எங்களை மாதிரி ரெண்டு பேர் தமிழ வந்து

வழக்கமாக என்னுடைய கவிதை எல்லாம் மரபு கவிதை அப்படியே எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு பத்து பக்கங்கள் முழு தமிழ்ல வேண்டாம் அது உங்களுக்கு உங்களுக்கு இந்த மக்களுக்கு எல்லாம் கல்யாணிக்கு ஒரு கவிதைக்கு ஒரு கவிதை கல்யாணி நீ ராஜ் டிவி கண்டெடுத்த உளவாணி கண்காட்டி மயக்குகின்ற களவாணி கல்யாணி கண்காட்டி மயக்குகின்ற களவாணி மொத்தத்தில் கல்யாணி நீ கால் முளைத்த தலகாணி இல்லம்மா அப்படி பாவனா உன்னை படைத்தது பிரம்ம தேவனா உன்னை பாடாமல் செட்டை விட்டு போவனா நீ பண்டையர் காலத்து நாலனா ஓகே பட் தட் இஸ் a good thing yeah um, okay <laughs> yay Thank very, you. very nice உங்க இருக்கிற ஒரு ஸ்டூபிட் மேனரிசம் யா என்ன ஓகே ஸ்டூபிட் மேனரிசம்னு சொல்ல முடியாது கோபம் வந்துருச்சுன்னா நகம் எல்லாம் கடிச்சு அதுக்கு தான் இந்த நகத்தை அழகாக வளர்க்கணும்னு நான் மீன் பண்ணது எதுக்காக அப்படின்னா இந்த நகம் கடிக்கப்படும் அதனால் இது நகத்தை வளர்த்தேன் ரெண்டாவது வந்து மேபி த வே ஆப் பிஹேவியர்னு கேட்டா கோ வந்த உடனே யாரு யாரு என்ன ஏதுன்னு தெரியாமல் கண்ணா பின்னான்னு போட்டு எல்லா அஞ்சு நிமிஷம் அத அன்பு லவ்லி இல்ல நீங்க எவ்வளவு பெரிய பகையை கூட அந்த மூணு எழுத்துல மாத்தலாம்ன்றது என்னுடைய நம்பிக்கை நான் சொன்னேன் இல்லையா முதல் கேள்வியில எவ்வளவு பஸ்ட் ஆகி எவ்வளவு கத்துவேன் அப்படின்னு அவ்வளவு கேத்த மாதிரி இதுல வந்து ஆலை கொல்லும் திமிங்கிலம் நூலில் தானே ஆகப்படும் இளையராஜா பாடின மாதிரி அந்த ஒரு சின்ன விஷயத்துல எப்பேற்பட்ட ஆளையும் கொண்டு வந்துடலாம் வசத்துக்கு அப்படின்னு நினைக்கிறாள் சோ அன்பு கரெக்டான கொஸ்டின் குட் இதுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹேம்பர் கொடுக்கும் ஆனா சூப்பரான ஒரு ஆன்சர் தேங்க் யூ சொன்னீங்க பாருங்க அடுத்த சுற்றுக்கு ரெடியா இருக்கீங்களா ஓ எஸ் ரவுண்டுக்கு பேரே சில்லி ஃபிஷ் ஓகே பேரெல்லாம் கேட்டு நீங்க வந்து அதை எடப்படக்கூடாது கேப்லாம் பயங்கரமா இருக்கும் ஓகேவா ரெடி ஓகே கூழாங்கல்ல கூழ் எங்க இருக்கும் பேசிக்கலி கூழ்ல எங்க கூழாங்கல் இருக்கோ அங்க கூழ்ல போட்டு வாங்குறது மை காட் நான் நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடுறேன் ஓகே கார் ஓட்டுறவன் கார் ஓட்டி தேரோட்டுறவன் தேரோட்டி தேரோட்டி அப்போ நாய் ஓட்டுறவன் நாய் ஓட்டியா நீங்க சொல்ற ஃபார்முலா அப்படி சொன்னா நாய் ஓட்டி ஏன்னா தேர் தேரோட்டி தேர் ஓட்டி கார் ஓட்டுறவன் கார் நாய் ஓட்டுறவன் நாய் ஓட்டினா இதுக்கெல்லாம் ரொம்ப சிந்திக்க முடியாது அடுத்த கேள்வி ஓகே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு ஓகே இந்த ஒரு லைன் கதையோட ஸ்டார்டிங் சரி இன்னொரு லைன்ல இந்த கதையை முடிங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு ஒரே லைன்ல முடிக்கணும் ஒரே லைன்ல முடிங்க ராஜா கதை முடியணும்னா அவருக்கு எதிராக போர் தொடுக்கப்பட்டது முடிஞ்சு போச்சு கதை ஏடி

அதனால தான் நம்ம என்ன சொல்றானಂದ್ರது நம்ம காதுக்கு வந்து சேர மாட்டேங்குது. காசு இல்லன்னா மட்டும் அவன் கஷ்டத்தை ஆயிரம் வரி போட்டு சொல்வான். அதுல ஒண்ணு தான் டைட் ஆ காசு இருக்காம நமக்குட்ட ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க போறான். அவனுக்கு அது வேலையே கிடையாது. எப்படி லாஜிக்கா திங்க் பண்ணுங்கம்மா சூப்பரா திங்க் பண்ணுங்க நெக்ஸ்ட். ஓகே. இவன் வேலைக்கே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா இவன் வேலைக்கே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது என்ன வேலை யார் கொடுத்த வேலை ரைட் இவன் கொடுத்த வேலை தான் அவன் சொன்னாலும் அவன் கொடுத்த வேலை ஏன்னா அவனால செய்ய முடியாத ஒரு வேலை அவன் கொடுத்துருக்கோம் அது என்ன வேலை இது என்ன கதை இது ஆயிரம் வேலை இருக்குது ஊர்ல எல்லா கதை வேலை சொல்லுங்க ஒரு வேலைன்னா வந்து சாப்பிட்டேல எடுக்கிறது கூட வச்சுக்கலாமா அது அவன் எடுத்துருக்க மாட்டான் அடுத்தவனே எடுக்க சொல்லுவான் அவன் எடுக்க மாட்டான் இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சோம்பேறிகள் வைக்கிற பேர் அடுத்தவனுக்கு ஒரு காது கேட்காத காது அது ஓட்ட காது அது யாரு காது இது எனக்கு மறக்காது ஏன்னா அது மறக்காது எப்படி நான் சொல்றேன் ஊசி ஓ நீங்க வந்து உண்மையாவே இருக்க

பாதரசத்தை குடிக்க முடியுமா என்னதான் ரசமாக இருந்தாலும் நவரசத்தை பாத்திரத்துல பிடிக்க முடியாதோ அப்படி என்னதான் ரசமாக இருந்தாலும் பாதரசத்தை குடிக்க முடியாது அடுத்த கேள்வி அப்பா தொந்தி தொப்பை ஓகே சொட்டை வழுக்கை வித்தியாசப்படுத்துங்க கணபதிக்கு இருந்தால் தொந்தி கண்டவர்களுக்கு இருந்தால் தொப்பை வழுக்கை கண்டவர்களுக்கு இருந்தால் சொட்டை கூட இருந்து குழி கூடாது அப்படின்னு தூரத்துல இருந்து பயறிச்சா ஓகே ஒருத்தன் நம்ம சாப்பாட்டையே சாப்பிட்டுட்டு அதனால எல்லா விஷயத்திலேயும் இருக்கணும் அதனால அப்படி

சென்டிமென்ட் ஓகே சின்ன வயசுல உங்களுக்கு பிடிச்ச புக் எது ஆர்ச்சீஸ் ஆர்ச்சீஸ் ஆர்ச்சிஸ் இப்ப கூட படிப்பீங்களா ஓ கண்டிப்பா அதுக்கு என்ன வயசு உங்களோட நீண்ட நாள் கனவு என்ன கனவுகள்ல காலம் கழிக்கிறது இல்ல ஒருவேளை கனவு கண்டால் முதலமைச்சர் பதவி தமிழே இருக்காங்க தமிழ் தெரிஞ்சாலியா சொல்லக்கூடிய சொல்லி வைப்ப காசமானமா ஒரே வார்த்தையில ஆண் பெண் பத்தி சொல்லுங்க ஆண் எல்லாம் சிவத்தின் பாதி பெண் எல்லாம் சக்தியின் பாதி சூப்பர் தேங்க்ஸ் கண்ணதாசன் அது 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 ஃபன்ஸ் டேல கரசில கரெக்ட் ஓகே உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைக்கிற ஐந்து விஷயங்கள் ஓகே கண்ணதாசனுக்கு ஒரு கோவில் கவிதையில ஒரு மிகப்பெரிய புரட்சி அரசியல்வாதிகளுக்கு ஆன்மீக வகுப்பு ஊட்டியில் ஒரு தேயிலை தோட்டம் நடுவிலே ஒரு சிவன் கோயில் சூப்பர் சோ நா கேக்குறதுக்கே போயிற்றி மாதிரிதான் நாங்க மனுஷங்களே இருக்கவானா நானும் அந்த தோட்டமும் அந்த கோயிலும் போதுமா நீங்க சொல்றதை கேக்குறதுக்கு உலகமே காத்துட்டு இருக்கு சரி என்ன சொல்வீங்க நான் சொல்றதை நம்புங்க நல்ல வழி காட்டுறேன் ஏன்னா நான் கடவுள் சூப்பர் கண்ட்ரோல் பண்ற ஒரு ஃபேக்டர் என்ன நீங்க கண்ட்ரோல் பண்ற ஒரு ஃபேக்டர் மிஸ்டர் மனோகரன்

ஒரு பெரிய ஃபேமிலி எல்லாம் கூடி போவாங்க அப்படி தான் போவாங்க அது அந்த மாதிரி எடுத்துக்கு தனியா போணும் யூ அண்ட் தி சி கடலும் நானும் बिकॉज ஐ டோன்ட் ஹேவ் சீ சிக்னஸ் அதனால அது ஜாலியா தனியா ஒரு தடவை போயிடு யாரோ என்ன இதெல்லாம் பண்ணாத அதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லாம ஒரு ஆளு ஜாலியா அப்படி டைட்டானிக் ஹீரோயின் மாதிரி நின்னு டைட்டானிக் ஹீரோயின் மாதிரி அது ஓகே நீங்க கடவுளாகவே மதிக்கிற ஒரு நபர் இது வரைக்கும் எங்க வீட்டு இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாத ஒரு விஷயம் ஒரே ஒருத்தங்க எஸ் ஜானகி என்ன மாதிரி என்ன எனக்கு எனக்குள்ள உயிர்ப்பு சக்தியை கொடுத்தவங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு அவங்க குரல்ல இருந்து வந்திருக்கு சோ

பொம்மைகள் அப்படின்னு சொல்றீங்க இன்னை வரைக்கும் பொம்மைகள் கூடலாம் விளையாடுவீங்களா உங்க அறையில அது ரொம்ப சில்லியா இருக்கும் விளையாடுறதுங்கிறது பட் பொம்மைகள் சுத்தி இருக்கும்போது நான் இன்னும் குழந்தையா இருக்கும் ஃபீலிங் நம்மள எல்லாமே வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம சிரிச்சிட்டே இருக்கிற குழந்தை பொம்மைகளை பார்க்கும்போது இந்த உலகமே அதுதான் அப்படின்னு தோன்றதுல நமக்குள்ள ஒரு ஒரு ஹாப்பினஸ் ஏன்னா ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் எக்ஸாக்ட்லியா நீங்க யார பார்த்த உடனே அந்த இடத்த விட்டு ஒடியே போடுவீங்க யா ஐ ப்ளீ தர்ஸ் முகத்துக்கு நேரா புகழ்ந்துட்டு இருக்கவங்க நல்லா கவனிச்சிக்கணும் நம்மள திட்டுறவங்களை கூட நல்லவங்க நம்மள புகழ்றவங்க டேஞ்சரஸ் அதனால அங்க இருந்து பாது ரெண்டாவது நாத்திகவாதிகள் கடவுள் நம்ம இல்லைன்னு சொல்றவங்களை பார்த்தா ஓடி போய்டும் வெரி வெல் டன் உங்க ஹார்ட்ல இருந்து வந்த மாதிரி லைக் டேட் ஃப்ரம் யுவர் ஹார்ட் இங்க ஹார்ட்க்கு அப்படி டச் கனெக்ஷன் வந்து ஃபயர் வர்க்ஸ்ல நடக்குது ஒரே ஒரு விஷயம் உங்களை பத்தி சொல்லணும் ஒரு இமேஜ் என்னன்னா எதையாவது போட்டு கலாட்டா பண்ணிடுவீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க பட் யூ ஆர் சோ ஸ்வீட் நாம என்ன சொன்னாலும் அடாப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல அதனால உலக தமிழர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால் இந்த இருவரும் நல்லவர்கள் அது போதும் அது போதும் थैंक यू சோ சோ வெரி மச் ஃபார் கமிங் டு आवर शो நான் நிஜமாவே ஒரு வேற லெவல் ஒரு ஹெவனுக்கு போய் சோ அப்படியே நீங்க வந்து நம்ம அந்த கேட்டேன் நீங்க பேசியதும் நான் கேட்குறது ரொம்ப அது ஒரு குளிர்ச்சி எங்களுக்கு கொடுத்துட்டு தேங்க் யூ ஸோ மோச் காம்மி தேங்க் யூமா தேங்க் யூ ஸோ ஏஞ்சல் மாதிரி வந்து இந்த பீச்சையே அலங்கரிச்சிருக்காங்க விஷாலி ஸோ இவங்கள மாதிரி இன்னும் நிறைய 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 கெஸ்ட்டோட நம்ம பாடி பண்ண போகிறோம் என்ஜாய் பண்ண போகிறோம் ரொம்ப குஷியாக இருக்க போகிறோம் இந்த எபிசோட் இன்னைக்கு ஓவர் ஆனால் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க வந்துடாதீங்க அன்சல் தென் திஸ் இஸ் மீ பேப் நான் சைனிங் ஆஃப் லாங்குவேஜ் கல்யாணி அண்ட் விஷாலி